Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு சிறுகதை. சிறுகதையின் பேர் வெள்ளம். வெள்ளம். வட்டாற்றில் இத்தனை வருஷம் கழித்து மறுபடி வெள்ளம் வந்தபோது ஊர் ஜனங்கள் எல்லோரும் திருவிழா போல பாலத்துக்கு போய் வேடிக்கை பார்த்தார்கள். நீர்ப்பூச்சிகள் மின்னல்களாக எதிர்த்து எதிர்த்து வெட்டி வெட்டி மிதக்க கொள்ளை போகிற அவசரமாக காப்பி பழுப்பு தண்ணீர் விரைந்தது. பாலத்தில் அத்தனை பேரும் வரிசையாக நின்று கொண்டு தொட்டுவிடும் உயரத்தில் விரைந்த தண்ணீரை குனிந்து விரல்களால் அலைந்து சிரித்த முகத்தில் சிதற வைத்து நனைத்து கொண்டார்கள். ஊர்ச்சனங்கள் 100 பேருக்கு மேல் தேராது. மாணிக்கம் பஞ்சாயத்து மதகடி கிராமத்துக்கு போகவில்லை. வெள்ளம் அவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்தது. இந்த வருஷம் கிணற்று பாசனம் வேண்டாம், இன்னொரு பாட்டம் சூரியகாந்தி போடலாம், கடலை மிளகாய் ஏன், ஒரு போகம் நெல்லு என்றெல்லாம் பேசிக்கொண்டார்கள். 3 நாள் அடித்த மழையை பற்றி பொய்யும் புழுகுமாக பேசிக்கொண்டார்கள். அப்போது புர் என்று சத்தம் போட்டு ஜீப்பு வண்டி வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கினவர் பின்னால் வரும் காருக்காக காத்திருந்தார். கார் வந்து பாலத்துக்கு அந்த புறத்தில் நிற்க ஜீப்புக்காரர் காரின் கதவை மரியாதையாக திறந்துவிட சிமெண்ட் கலர் சட்டை போட்டுக்கொண்டு ஒருத்தர் இறங்கி சுற்றுமுற்றும் பார்த்தார். வெள்ளம் பார்த்து கொண்டிருந்த அனைவரும் இந்த பக்கம் திரும்பி வேடிக்கை பார்க்க அவர் அசால்ட்டாக நடந்து வந்து மாணிக்கத்தை பார்த்து, மலட்டாத்தாங்கிறது இந்த இடம் தானே என்று கேட்டார். ஐயா யாருங்க? கலெக்டர் ஐயா என்றான் கதவை திறந்தவன். உங்கள் ஊரில் எவ்வளவு நாளாக மழை பெய்யுது ஐயா? வியாழக்கிழமையிருந்து நச நசன்னு பெஞ்சிக்கிட்டு இருந்துங்க, ராத்திரி தாங்க நின்றுது என்றான் சண்முகம். ராம்சாமி, வேற தி பிரீச்சஸ் யோ, இந்த ஆற்றுல எங்கே உடைப்பு கண்டிருக்கு காட்டு. எங்கேயும் உடையிலிங்களே, வெள்ளம் தான் போகுது. அந்த கலெக்டர் முகத்தில் கவலைப்படுறது. எங்கே சேதம் அதிகம் சொல்லு ஐயா. சேதம் எதுவும் இல்லைங்க, தண்ணி கரை மேறலிங்க, தப்பிச்சான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் வடிஞ்சின்ட்டுருக்கு. சேதம் இல்லையா? யோ பெரியவரே, ஷூரை சொல்லுங்கள், இந்த பக்கம் எங்கேயும் ஆறு உடலை தண்ணி பிச்சுக்கல இல்லைங்களே, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அவர்கள் இருவரும் ஒருவரையொரு பார்த்துக்குள்ள, லுக் அட் திஸ் ராமசாமி, மேப்பேடு. ஜீப்பிலிருந்து ஒரு வரைபடத்தை எடுத்து முழங்காலை மடக்கி தற்காலிகமாக பிரித்து கொண்டார்கள். இங்கிலீஷில் பேசிக்கொண்டார்கள். யார் இந்த ஊரை பேரை கொடுத்தாங்க? ஊர் பேரை கொடுத்தாங்க. ரா நோ பார்க்குறாங்க. ஹெலிகாப்டர் இறங்க சௌகரியமாக இக்கரையில் எலிவிஷனில் பொட்டல் இருக்குது பாருங்க, அதனால் இந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க சார். அதெல்லாம் சரிதான், எங்கேயா உடப்பு? மாணிக்கம் அவர்கள் முகங்களை மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது மற்றொரு ஜீப்பு கொடி துடிக்க வந்து அது நிற்பதற்குள் ஒரு இளவயசுக்காரன் குதித்து இறங்கி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து கொண்டே அவர்களை நோக்கி வந்தான். காலர் இல்லாத சட்டை போட்டுக்கொண்டு நெற்றியில் கைக்குட்டை குறுக்கே கட்டியிருந்தான். கண்கள் கலங்கியிருந்தன. என்னையா, என்னது எல்லாம் பசுமையாக இருக்குது, எங்கேயா உடைப்பு? ஜவஹர், அதான் ப்ராப்ளம் என்றார் கலெக்டர். கிராமத்தில் எங்கேயுமே உடப்பு கிடையாது. ஜவஹர் சட்டன்றான். என்னையாது, எப்படி அது? எல்லோரும் வெள்ளம் வந்து கூரை மேலே நிற்கிறாங்கன்னு சொன்னாங்க, ஒரே பசுமையாக இருக்குது, எங்கேயா கூட்டி வரப்போகிறோம்? மிளகா போட்டிருக்காங்க. ஆமாங்க, மிளகா போட்டிருக்காங்க. தீவிர சாகுபடிக்காக வந்து சூரியகாந்தி என மாணிக்கம் தோங்க. யோ உன்னை கேட்டப்ப பேசு, குறுக்கால பேசாத. அவங்க பெரியவங்க பேசிகிட்டு இருக்காங்கள்ல என்று கை கட்டி அவன் அதட்டினான். ஜவஹர் என்று சொல்லப்பட்டவன் ஜீப்பில் சிகரெட் கடித்து கொண்டு உட்கார்ந்துருந்தவனை பார்த்து, தமிழ்ச்செல்வா வந்து பாரு, என்ன கிராமம் செலக்ட் பண்ணியிருக்காங்க பாரு. அவன் சிகரெட்டை மிழ்த்தித்து அழித்து விட்டு வெளியே வந்து வேஷ்டியை சரி கட்டி கொண்டு, என்ன என்ன பிரச்சனை சொல்லு. உடப்பு எதுவும் கிடையாது. இந்த கிராமத்தை யாரும் டிஸ்ட்ரஸ்ட் வில்லேஜ்னு சொல்லுவாங்களா? எந்த தேவையாம இந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்தது? எல்லாம் இவங்க கலெக்டர் ஆஃபீஸில் தான். ஏன் எங்கேயா பிடிஓ? வாட் கேன் ஐ டூ சார்? மாணிக்கம் ஒன்றும் புரியாமல், என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா? யோ நீ தான் கிராமத்து பஞ்சாயத்தா? நான் மெம்பருங்க, மதகடி கிராம பஞ்சாயத்து யூனியனில் சேர்ந்துங்க. எந்த கட்சி நீ? போன எலெக்ஷனில் யாருக்கு போட்ட? அதை பற்றி இப்போ என்ன தமிழ் பேர் என்ன பெரியவரை? அக்கம் பக்கத்தில் வயக்காட்டு பக்கம் வெள்ளம் உடைச்சிக்கிட்டு தண்ணி பாஞ்சு வயலெல்லாம் சேதம் மாதிரி இந்த வட்டாரத்தில் ஏதாவது இருக்குதா? இல்லைங்களே. பின்ன ஏன் ஏன் உடைப்புன்னு கலெக்டர்கிட்ட சொன்னீங்க? ஐயா அவர் இங்கே வந்ததே இல்லைங்களே. ஏ வெயிட் அ மினிட், இந்த ஊர் பேர் என்ன சொன்னேன்? வரட்டாத்தாங்க. வரட்டாத்தாங்கிற கரைங்க. ராமசாமி கண்ணாடியை போட்டுக்கொண்டு மேப்பை பார்த்து, வேறு ஏதாவது வரட்டத்தாங்கிற இருக்கா அக்கம் பக்கத்தில்?
இல்லைங்க, ஆனால் மலட்டா தாங்கரை இருக்குங்க. அது எங்க? தெக்கால ஒரு 40 மைலுங்க, மதகடியிலிருந்து ஒரு 4-6 ரூபாய் டிக்கெட்டி. அந்த வெள்ளம் உடைப்பா? தெரியாதுங்க, நாசமாக போச்சு, கன்ஃபியூஷன் அதான் போல் இருக்கு. ஜவஹர் என்ன செய்யறது? என்ன மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் செக்ரட்டரிக்கு தந்தி கொடுத்துடலாமா? ஜவஹர் இட்ஸ் டூ லேட், ஹெலிபாடெல்லாம் போட்டாச்சு, டிஏஜி வந்து பார்த்து செக்யூரிட்டி கிளியரன்ஸ் ஆகிடுச்சு. என்ன விளையாடுறீங்களா? அவர் இங்கே தான் வரணும், இங்கே தான் காட்டணும். ஆமாம், கடைசி நிமிஷத்தில் கேன்சல் பண்ணால் பிடிவாதமாக இங்கே வந்து பார்க்கத்தான் ஆகணும். வர், ஹீ இஸ் வெரி ஸ்மார்ட். இந்த கிராமத்தை ஏன் லிஸ்ட்டில் சேர்த்திங்க? இதை வந்து பார்க்குறதுனா இருக்கிற கிராண்ட்டும் போயிடும், ஆரோக்கியமாக இருக்குது பாருங்க. இடமெல்லாம் என்னைய பூது சூரியதானிங்க. இங்கே ஒரு சஃபோலோ எண்ணெய் பாய்லட் பிளான்ட் ஒன்று இருக்குதுல்ல, இந்த கிழவும் கூட பஞ்சாயத்தில் அடிபட்ட மாதிரி தெரியலையே. கலெக்டர் கருப்பு கண்ணாடி போட்டுக்கொண்டு சற்று தூரத்தில் சற்றே வாய் திறந்து கொண்டிருந்த ஜனங்களை ஒவ்வொருத்தராக நோக்கினார். கொஞ்சம் காஞ்ச மாதிரி 10-15 குழந்தைங்க இல்லையா தாத்தா? எதுங்க வேற சொல்லுங்கள். இங்கே நிறைய வெள்ளம் சேதம்னு யாரோ சொல்லி வச்சுட்டாங்க, நாளைக்கு பெரிய மனுஷங்கள்லாம் பார்க்க வர்றாங்க. இங்கே சேதம் இல்லைங்க. அவங்ககிட்ட யார் சொன்னாங்க? என்ன விளையாடுறியா? ஹெலிகாப்டரில் வந்து இறங்க போகிறாரு, எங்கே சொல்லு பார்க்கலாம். வந்தே மாதிரம். ராம்சாமி ஜெய்ஹிந்த்பா. சொல்லியா ஜெய்ஹிந்த். மாணிக்கம் திகைத்து நிற்க பக்கத்து ஊர்லேருந்து ஒரு பஞ்சப்பட்ட ஆளாக ராவல் ராவல் லாரியில் ஏற்றி வந்துட்டா? அதை பற்றி கவலை இல்லைங்க. என்ன பிடிவி லாரி ஒன்று ஏற்பாடு செய்யலாம். ஆனால் ஜவஹர் வெள்ளம் சேதம் ஒன்று ரெண்டு கீத்தை பிரித்து போட்டுடலாமா? யோ, இந்த ஊரில் எத்தனை வீடு இருக்குதுயா? 10-50 இருக்குங்க. ஓச்சரா, டிவி கூட இருக்கும் போல. இந்த கிராமத்தை பார்த்தா இருக்கிற எய்டையும் பிடுங்கிடுவாங்க. ஜவ், எதனாச்சும் ஏற்பாடு செய்துட்டு விசிட்டை கேன்சல் செய்தே ஆகணும். ஏன் பதட்டப்படுறீங்க? முதல்ல ஆத்தோரம் நிலவரத்தை பார்க்கலாமே. அவர்கள் இவர்கள் இருப்பதே மதிக்காமல் புல்லை பிடுங்கி கடித்து கொண்டு ஆற்றங்கரை சென்று எட்டி பார்த்தார்கள். மாணிக்கத்தின் அருகில் இருந்த சண்முகத்தை ஜவஹர் சற்று உற்று பார்த்தான். எங்கேயோ பார்த்துருக்கேனே. பொதுக்கூட்டத்தில் ஆள் சேர்த்து தருவேங்க. ஆமாம். உன் பேர் சமூகம் இல்லை? நம்ம தொண்டை ஏன் சமூகம்? அதை பாரு, சின்னதாக சிக்கலை. நாளைக்கு 11 மணிக்கு அவங்கெல்லாம் வர்றாங்க, 11:10 போயிடுறாரு. பக்கத்தில் பொட்டல் இருக்குத, அங்கே ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி ஜீப்பை விட்டுக்கிட்டு வரும். இங்கே வருவார், சேத்தில் உழல்வார். ஒரே ஒரு பிரச்சனை, சேத்தை தான் காணும். என்ன ஊரியா செலக்ட் பண்ணியிருக்கீங்க? கொஞ்சமாவது யோசனை வேண்டாம். சுற்றுப்பட்ட இடமெல்லாம் பச்சை, இந்த பக்கம் பார்த்தா மஞ்சள் மஞ்சளாக பூ, ஏக்கரக்கரா பூ சிரிக்குது. என்னையா பூது? சூரியகாந்திங்க புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கோம். மதகடி கிராமத்துக்கு பக்கத்தில் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. இந்த பாலம் எப்போ போட்டாங்க? நம்ம இவர் இறந்தப்பங்க. இவர் சுவர் ஹூ? புள்ளை துப்பி விட்டு வாங்க போகலாம். மாணிக்கம், நாளைக்கு அவர் வர்றப்போ ஆத்தங்கரையாரும் பாதி தண்ணிலையும் பாதி கரையிலையும் நில்லு. வந்ததும் வந்தே மாதிரால ஜெய்ஹிந்துன்னு சொல்லு. அவர் ஹிந்தியில் ஏதாவது கேட்பார், பயப்படாத, நாங்கள்லாம் இருக்கோம். கை கூப்பிக்கிட்டு ஐயா வெள்ளம் வந்து குடிசையெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சே, ஏதாவது கதை கதையாக அழகிற மாதிரி சொல்லு. என்ன குடிசை எதுவும் அடிச்சுட்டு போலீங்களே? விட்டானா சரி, அடிச்சுட்டு போகலையா? அடிச்சுட்டு போச்சுன்னு சொல்லு போதும். அதே எப்படிங்க? ஜவஹர் மாணிக்கத்தின் அருகில் வந்து சிவந்த கண்களால் முறைத்தான். இட்ஸ் நோ யூஸ் ஜவஹர், இஸ் வெரி ஷார்ப். லெட்ஸ் லீவ் இட் அ சான்ஸ், பார்க்கலாம். லேட்டு கீட் ஆகி கேன்சல் பண்ணாலும் பண்ணிடலாம், ரொம்ப ரிஸ்க்குங்க. நம்ம ஒரு நிச்சயம் கோவிச்சு போகிறாரு, தலை உருளை போகுது, பார்த்துக்கிட்டே இருங்க. தமிழ்ச்செல்வன் சொல்லிக்கொண்டே செல்ல அவர்கள் மாணிக்கத்தை சற்று தூரத்திலிருந்து திரும்பி பார்த்தார்கள். ஓல்டு மேன் லுக்ஸ் ஹெல்த்தி மேன். மறுதினம் மாணிக்கம் மற்ற ஜனங்களோடு சேர்ந்து கொண்டு வரட்டாங்கற்றை கரையை நோக்கி ஓடினான். எல்லாரும் வெள்ளம் பொங்கி கரை மீறிடுச்சு, தண்ணி உள்ளே வந்துருச்சு என்று கூவியது அவனுக்கு முதல் புரியாவிட்டாலும் வயல் வரப்பை தாண்டி ஆற்றங்கரைக்கு வந்தபோது பளிச்சென்று புரிந்து போயிற்று. ஆறு புரண்டிருந்தது, விரிந்து அங்கங்கே உடைந்து வெள்ளம் பீறிக்கொண்டிருந்தது. சூரியகாந்தி பூக்கள் மேல் சடசடவென்று கண்ணாடி தட்டு போல ஜலம் படர்ந்து பூக்கள் மிதந்தன. பசுமையெல்லாம் மூழ்கி போய் பாலத்தின் கான்கிரீட் இடுக்கள் எல்லாம் உற்சாகமாக பாய்ந்து கொண்டிருந்தது. ஐயோ, பாலம் போயிடுச்சுங்க, வளச்செல்லாம் போயிடுச்சுங்க. ராத்திரி மழை பெஞ்சுதா? இல்லைங்களே, எப்படி இவ்வளோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டுக்குள்ள இருக்கு. தாத்தா, தண்ணி பாம்பு ஊருக்குள்ளே பூந்துருமா? எங்கேருந்து இவ்வளோ தண்ணி வந்தது? ராவல் ராவா மேக்க மழை பெஞ்சிருக்கணும். வானில் சிறகடித்து கொண்டிருந்த ஒரு பெரிய மிஷின் வயல்களுக்கு மேல் தாழ்வாக பறந்து வர சிறுவர்கள் உற்சாகமாக அதை நோக்கி சடசடவென்று தண்ணீர் அடித்து கொண்டு நிழலுடன் ஓட ஒரு ஆள் அதிலிருந்து கையை ஆட்டினார். தூரத்து மைதானத்தில் அந்த பறவை இறங்க மாணிக்கத்தின் முழங்காலுக்கு தண்ணீர் வந்துவிட்டது. விதவிதமான மோட்டார் வண்டிகள் முன்னமே இக்கரையில் வந்து நின்றிருக்க டவுனிலிருந்து வேற்றாட்கள் 100 பேர் வரிசை வரிசையாக நின்று கொண்டு கொடியை ஆட்டி சத்தம் போட்டார்கள். ஹெலிகாப்டரிலிருந்து இறங்கின அந்த சிவந்த ஆசாமி அழகாக சேட்டு பையன் போல இருந்தார். லேசாக சிரித்து கொண்டார். வேகமாக நடந்து வந்து மாணிக்கத்தின் அருகிலேயே வந்துவிட்டார். சார், திஸ் இஸ் திஸ்
திஸ் இஸ் ஒன் ஓல்ட் மேன் ஃப்ரம் த வில்லேஜ். சொல்லையா மாணிக்கம். மாணிக்கம் கைகூப்பி, ஐயா நல்லா இருக்குங்க என்றான். ஆஸ்க் ஹிம் அபவுட் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் த டேமேஜ். ரொம்ப பயிர்களுக்கு நஷ்டமானு கேட்குறாருங்க மாணிக்கம். சரியாக சொல்ல, சினிமாக்காரர்கள் ஃபோட்டோக்காரர்கள் எல்லாரும் அவரையே தொடர்ந்து படம் எடுக்க அவ்வப்போது பளிச்சு பளிச்சுன்னு வெளிச்சம் போட்டார்கள். மாணிக்கம் அவர்களோடு அலைக்கழிக்கப்பட்டு, ஐயா கும்பிடுறேங்க, நீ தான் இந்த தேசத்துக்கு ராசாவா? இந்த வெள்ளம் நெசம் இல்லைங்க, கிழக்கால் மதகம் மூடியிருக்காங்க, அதாங்க எடுத்துக்கிட்டு இவ்வளோ தண்ணிங்க. நேத்திக்கே அவனை மேலே பேச விடாமல் ஜவஹர் மற்ற பேர்கள் எல்லாம் பின்னால் இருந்து பிடித்து இழுக்க மாணிக்கத்தின் முன்னால் வேற்று ஊர்க்காரன் ஒருத்தன் திணிக்கப்பட்டான். அவன் சர்க்கார் சர்க்கார் என்று, வெரி மச் டேமேஜ் சார், ஆல் கிராப்ஸ் கான் சார், மெனி மெனி கேட்டில் டெட் சார் என்று என்னென்னவோ பேசினான். அந்த சிவந்தால் நடந்து கொண்டே கீழே பார்த்து கொண்டே கவனித்துக் கொண்டிருந்தார். யாரோ ஒருவன் குழந்தையை உயர்த்தி காட்ட அதன் கன்னத்தை தட்டி தன் மாலையை கழட்டி அதற்கு போட்டார். அவரிடம் சொல்லலாம் போலத்தான் இருந்தது. ஆனால் இத்தனை ஜனங்களின் ஜெயஹிந்த் ஆரவாரத்தில் மாணிக்கத்தின் பேச்சு தனக்கே கேட்கவில்லை. பின்னுக்கு தள்ளப்பட்டு கூட்டத்துக்கு வெளியே துப்பப்பட்டான். நோட்டு புத்தகத்தில் எழுதி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அந்த ஆளை என்னவோ கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சார், ஹவு மச் ஆர் யூ ரிலீஸிங் ஃபார் ரிலீஃப்? ஐ எம் கிவிங் ஸ்ட்ரைட் அவே 10 lakhs ஃபார் தி பிஎம்ஸ் ரிலீஃப் ஃபண்ட். ஆன் ரீச்சிங் டெல்லி ஐல் சாங்ஷன் 4 crores. லேசாக கைதட்டல் கெட்டது. வாழ்க வாழ்க வலுத்தது. வேற்றூர்காரர்கள் ஆரவாரம் பண்ண சந்தன கலர் சட்டைக்காரர்கள் பலர் கோபமாக அவர் அருகில் அலைமோதின. ஜனங்களை பிரித்து பிரித்து தள்ளிக்கொண்டிருக்க காரில் ஏறிக்கொண்டு ஓட்டிச் செல்லும் அவர் ஒருமுறை மாணிக்கத்தை பார்த்து கையசைத்தார். சற்று நேரத்தில் அவர் அந்த ஹெலிகாப்டரில் ஏறிக்கொள்ள அது கர்ப்ப பறவை போல மெல்லத்தான் எழுந்தது. சற்றை சாய்ந்து வேகம் பிடித்து படபடத்து சிறுகச்சிறுக அளவு குறைந்து புள்ளியாகும் வரை கீழே இருந்தவர்கள் எல்லாரும் வானத்தை நோக்கி கையசைத்துக் கொண்டிருந்தார்கள். வேற்று ஊர் ஜனங்கள் லாரியில் ஏறிக்கொள்ள மற்ற பேர் தத்தம் கார்களில் ஏறிக்கொண்டு படக் படக்கென்று கதவை சாத்தி கொண்டு புறப்பட்டு செல்ல ஜவஹர் ஜீப்பில் ஏறிக்கொள்ளும் தனியாக நின்று கொண்டு இந்த மாணிக்கத்தை பார்த்தார். தோளில் தள்ளினான். சரியான கிராக்கியா தாளி, காரியத்தை கெடுக்க இருக்க கிழமை. நான் உன்னை என்ன சொல்ல சொன்னேன்? நீ என்ன சொன்ன? தமிழ் ஒரு சிகரெட் கூட? ஏ, 8 crore எதிர்பார்த்த 4 தான் கொடுத்தாரு. அதுவும் போயிருக்குமியா? ஜீப் கிளம்ப மாணிக்கம் அருகில் சென்று, ஐயா ஐயா, அந்த பாலத்தை மாரமத்து பண்ணிடுவீங்களா? ஆ, பண்ணுறோம். எல்லாம் வெள்ளம் வடிஞ்சப்புறம் இறங்கி நடந்துங்க. கடைசியாக அந்த ஜீப்பும் புறப்பட்டு செல்ல மாணிக்கமும் ஊர் ஜனங்களும் சிலரும் பாலத்தின் ஒரு பகுதி மட்டும் வில்லலாக தனியாக விலகி போய் ஆற்றொழுக்கத்துடன் சமாதானமாக சற்று தூரத்தில் ஒரு தினசான கோணத்தில் படுத்திருக்க அதனுடன் துள்ளி விளையாடும் வெள்ளத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். மற்றும்